அரசியல் கருடன் என்கிற தலைப்புல யூடியூப் சேனல் உருவாக்கி இருக்கீங்க. இன்னைக்கு அரசியல் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மீடியாக்களும் முக்கியம். கருடன் சொன்னா கருட பார்வைம்பாங்க. அதாவது கருடனுடைய பார்வை வந்து எவ்வளவு வலிமையானதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நண்பர் சீதா ராமன் அவர்கள் வந்து இதை துவக்கி இருக்கிறாங்க. இது அரசியல் ரீதியா என்ன செய்ய போறீங்க, எது மாதிரி எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் முழுக்க அரசியல் தான் சார் அப்படின்னு சொன்னார். அதனால அரசியல் ஒரு நம்ம வாழ்வில் தவிர்க்க முடியாது, அத்தியாவசியமானது. அரசியலை தவிர்த்துட்டு எந்த நிகழ்வுமே நம்ம வாழ்க்கையில இல்லை. இதுல அரசியல் வந்து நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், எல்லா மக்களுக்குமானதா இருக்கணும், ஜாதி மதங்கள் இல்லாதது எல்லாரும் பொதுவானதாக இருக்கணும். அப்படி எல்லாருக்குமான இது வந்து இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு. அது இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்படுறது. அதனால நம்ம கான்ஸ்டியூஷனை மதிச்சு எல்லாருக்குமான ஒரு சேனலா இது உருவாகணுங்கிற வாழ்த்தை நான் தெரிவிக்கிறேன். இதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் பயமின்றி, யாருக்காகவும் சமரசம் இல்லாமல் உங்க பயணத்தை நீங்கள் தொடங்குவீர்களானால், இன்னைக்கு மீடியாவில் இருக்கிற பெரிய மைனஸே தான், யாரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. இந்த அரசியல் கருடன் அப்படிங்கிற இந்த சேனல் மிக சிறப்பாக வளரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒரு தொழிலாக நினைக்கணும், அப்போ தான் இது வளர்ச்சி அடையும். இது வந்து சேவை மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா இருந்தால் தான் இந்த சேவை நடக்கும். அதனால நல்ல பார்வையோட, தொலைநோக்கு சிந்தனையோட இந்த கருட பார்வை, அதாவது கருட பார்வையாக இந்த அரசியல் கருடன் விளங்க வேண்டும். அதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக இருக்கும். அதோட என்னுடைய தொடர் ஒத்துழைப்பும் ஆதரவும் இந்த அரசியல் கருடனுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மென்மேலும் வளர்ந்து நல்ல ஒரு வெற்றியை தரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.